வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஜோதிட நண்பன் தயாநிதி. இது நம்ம சேனல் தயாநிதி அஸ்ட்ராலஜி பிரெடிக்ஷன் யூடியூப் சேனல். நம்ம சேனல் ஒரு ஜோதிட சம்மந்தப்பட்ட சேனல். வீடியோ பார்க்குற அனைவருக்குமே தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஐத்தி ஆள்னு கொடுத்துருங்க. சரி, டிஎன்பிஎல் வந்து நடக்குதுங்க. மொத்தம் 8 டீமு. எந்தெந்த டீம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரே நிமிடம், லைகா கோவை கிங்ஸ், ஷீபக் சூப்பர் கில்லிஸ், திண்டுக்கல் டிராகன், திருச்சி கிராண்ட் சோலாஸ், சேலம் ஸ்பார்ட்னர்ஸ், சீகம் மதுரை பார்ட்னர், நெல்லை ராயல் கிங்ஸ், ஐ ட்ரீம் திருப்பூர் தமிழன்ஸ் அப்படின்ற ஒரு 8 டீம் வந்து பெர்ஃபார்ம் பண்ணுது. ஒரு ஐபிஎலுக்கு நம்ம நிகரான தமிழ்நாட்டை சேர்ந்த லீகு, தமிழ்நாட்டில் பெரிதும் அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு கிரிக்கெட் லீக்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎல். சூப்பரான ஒரு மேட்சஸ் இருக்கும், 100% பியூரான மேட்ச் இதெல்லாம். ஃபஸ்ட்டு மேட்ச் லைகா கோவை கிங்ஸும் போன தடவை சாம்பியன் அவங்க, சிவக் சூப்பர் கில்லிஸ் அவங்களுக்கு வந்து நடக்குது 5ஆம் தேதி ஜூலை மாதம் 2023 வெள்ளிக்கிழமை 7:30 மணிக்கு எஸ்இஎஃப் கிரிக்கெட் கிரவுண்ட் அப்படின்ற இடத்துல சேலத்தில் வந்து நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட தனுசு லக்னத்தில் ஆரம்பிக்கும். ஒரு 10-15 நிமிஷம் மட்டும்தான் தனுசு லக்னத்தில் இருக்கும். தென் மகரம் கும்பம், கும்பத்தில் கொஞ்ச நேரம் இருக்கும், மகரத்தில் தான் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இருக்குது. ஓகேங்களா. சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா திருவாதிரை 3 இருக்கிறாரு. ஷீபக் சூப்பர் கில்லிஸில் பிளேயிங் 11 இடம்பெறுவதற்கான வாய்ப்பு உள்ள சேரான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் ஜெகதீஷன், டைரல்ஸ் ஃபெராரா, பிரசோத் ரஜன் பவுல், எம் ஷாஜஹான், பாபா அபிரஜித், டிடி லோகேஷ்ராஜ், ஜிதேந்திர குமார், பி ஐயப்பன், ஆர்எஸ் ஷா, எம் சிலம்பரசன், ஜி பெரியசுவாமி அப்படின்றவங்களாம் வந்து ஷீபக் சூப்பர் கில்லிஸில். லைகா கோவை கிங்ஸில் ஜே சுரேஷ்குமார், சா சுதர்ஷன் வந்து இந்திய அணியில் இடம்பெற்றுட்டார். பட் இன்னைக்கு விளையாடுவார் அப்படின்ற மாரி ஒரு ஆப்பில் வந்து கொடுத்துருந்தாங்க. பட் அவர் விளையாட மாட்டார், அவருக்கு பதில் யார் விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு தெளிவான பிளேயிங்ல வந்து இன்னும் லைகா கோவை கிங்ஸ்க்கு வந்து கிடைக்கல. எம் ஆர் ரகுமான், ஷாருக் கான் கேப்டனாக இருக்கிறாரு லைகா கோவை கிங்ஸ்க்கு, அவர் தான் போட்டதில் கப் அடிச்சு கொடுத்தாரு. அதிக்யூ உர் ரகுமான், யூ முகிலேஷ், எஸ் சுஜய், பி வித்யூத், எம் முகமது, ராம் அரவிந்த், பி அம்சேரகனம் அம்சேரன் அப்படின்றவரும் வந்து விளையாடுறாங்க. எனக்கு வந்து தெளிவாக அந்த பேரெலாம் வந்து தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் படிச்சிருக்கிறேன். இதில் வந்து யார் யார் நல்லா விளையாடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என் ஜெகதீஷன், டேரல் ஃபெராரா, பிரசித் ராஜன் பவுல், ஜிதேந்திர குமார், பி ஐயப்பன். ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எம் சிலம்பரசன், அவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைகா கோவை கிங்ஸில் ஜே சுரேஷ்குமார், ஷாருக் கான், அதிக்யூ உல் ரகுமான், எஸ் சுஜய், எம் முகமது, ராம் அரவிந்த் இவங்களாம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து கேப்டனாக யார் யார் ட்ரை பண்ணாலும் பார்த்தீங்கன்னா, டேரல் ஃபெராரா இந்த எந்த டீம், ஷீபக் சூப்பர் கில்லிஸில் டேரல் ஃபெராரா, பிரசோத் ரஞ்சன் பவுல் அவங்களாம் வந்து கேப்டனாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். மேபி இன்றைக்கி ஃபஸ்ட்டு பேட்டிங் விளையாடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஷீபக் சூப்பர் கில்லிஸ் அவங்க தான் வந்து இன்றைக்கி ஃபஸ்ட் பேட்டிங் விளையாடுற மாதிரி இருக்கும். பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங் லைகா சூப்பர் கோவை கிங்ஸ் விளையாடுற மாதிரி இருக்கும். முதல் ஒரு மணி நேரத்துக்கு லைகா கோவை கிங்ஸுக்கு ஒரு சண்டமாக இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெண்டு பேருக்குமே ஒரு ஈவனாக இருக்குது. இந்த டாப் ஆர் வந்து ரொம்ப ஒரு கடப்பாறையாக இருக்குது ஷீபக் சூப்பர் கில்லிஸில், அதை வந்து கொஞ்சம் சிதைக்கணும். இந்த பக்கம் லைகா கோவை கிங்ஸில் அங்கங்கே டாப் ஆர்டரில் கொஞ்சம், மிடில் ஆர்டரில் கொஞ்சம், பவுலரில் கொஞ்சம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பலம் பலமாக இருக்குது. ஸோ மொதல் மேட்ச்சு கண்டிப்பாக ஒரு ட்ரேடிங் மேட்ச்சு, ஒரு சூப்பரான ஒரு மேட்சாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். கண்டிப்பாக போத் சைட் பெனிஃபிட்ஸாக தான் இருக்கும், ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு மேட்சாக இருக்கும். ஷீபக் சூப்பர் கில்லிஸில் டேரல் ஃபெராரா அப்படின்லாம் பிரசோத் ரங்கன் பவுல் இவங்களை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். லைகா கோவை கிங்ஸில் ஷாருக் கான் அப்படின்னா எம் முகமது இவங்களை வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்க வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கேப்டன் வைஸ் கேப்டன் பிளேயர் வந்து சொல்லியாச்சு. டாஸு மேட்ச் வந்து நம்ம பிரைமில் போட்டிருக்கோம். விருப்பமுள்ளவர்கள் கட்டண முறையில் பதிவு செய்து வாங்கிக் கொள்ளலாம்.
தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இனிமேல் வந்து டிஎன்பிஎல் தொடர்ந்து வரும், எல்பிஎல் தொடர்ந்து வரும், இந்த ரெண்டு வந்து கன்ஃபார்மாக தொடர்ந்து வரும். அதுக்கடுத்து எம்எல்சி முடிஞ்சால் நான் அதை அப்லோட் பண்ணுறேன் டெய்லியும். பட் பெய்டு ப்ரெடிஷன் கண்டிப்பாக உண்டு அதுக்கு. சாம்பியன்ஸ் லீக் அதுவும் பெய்டு ப்ரெடிஷன் கண்டிப்பாக உண்டு. விருப்பம் உள்ளவங்க கட்டணம் கட்டி வாங்கிக்கொள்ளலாம். தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், தொடர்ந்து ஆதரவு தருங்க. நான் முடிஞ்சால் கடைசி நேரத்தில் டாஸ் போட்டதுக்கப்புறம் டெலகிராம் சேனலில் வந்து எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். டெலகிராம் சேனல் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, ஸோ அதை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நன்றி.